நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவினுடைய வயநாடு தொகுதியில் போட்டியிடுறதுக்கான காரணம் என்ன, பின்னணி என்ன, அன்னைக்கு இந்திரா காந்தி மற்றும் சோனியா காந்தி தென்னிந்தியாவை நோக்கி வந்ததுக்கான காரணம் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸோட கோட்டையாக சொல்லப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமேதி தொகுதியில் போட்டியிடுறது மட்டும் இல்லாமல் வரப்போகிற மக்களவைத் தேர்தலில் கேரளாவினுடைய வயநாடு தொகுதியிலும் போட்டியிடுறதை அறிவிச்சிருக்காரு. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலே அதை அரசியலாக்குறதுக்காக விமர்சித்து பேசுகிறது தான் நம்ம இந்திய அரசியல் கட்சிகளுடைய தலையாய கடமை. அதில் பாஜக மட்டும் என்ன விதிவிலக்கா? காங்கிரஸ் கட்சியிலேருந்து இப்படிப்பட்ட மிகப்பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு, சும்மா இருப்பாங்களா? ராகுல் காந்தி வந்து அமேதி தொகுதியில் தோற்று போயிடுவார்ன்ற பயம் வந்துருச்சு, அதனால தான் கேரளாவில் வயநாடு தொகுதியில் போட்டியிடுறாருன்னு விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திரா காந்தி மற்றும் சோனியா காந்தி இவங்களை தொடர்ந்து ராகுல் காந்தியும் வாக்கு அரசியலுக்காக தென்னிந்தியாவை சார்ந்து இருக்கிறார் அப்படின்ற பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. ஏன் இந்திரா காந்தி மற்றும் சோனியா காந்தி அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம வரலாற்றில் கொஞ்சம் முன்னோக்கி பார்த்தோம்னா அவங்க சொல்கிறது உண்மைதாங்க. வரலாற்றில் 1977 இந்திரா காந்தி அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் முதல் முறையாக உத்தரப்பிரதேசம் காங்கிரஸுடைய கோட்டை ரெபர்லி அப்படின்ற தொகுதியில் மக்களவைத் தேர்தலில் ஜனதா கட்சியை சேர்ந்த ராஜ் நரேன் அப்படின்றவர்கிட்ட தோற்று போகிறாங்க. அதைத் தொடர்ந்து அடுத்த வருடம் கர்நாடகா மாநிலத்தின் சிக்மங்களூர் அப்படின்ற நாடாளுமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சந்திரகவுடா பதவி விலகின பிறகு அந்த தொகுதியில் நடந்த மக்களவைத் தேர்தல் போட்டியில் இந்திரா காந்தி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுறாங்க. நேரு காந்தி அவங்களோட குடும்பத்திலிருந்து ஒருவர் தென்னிந்தியாவில் போட்டியிட்டு வெற்றி பெறுறது அதான் முதல் முறை. இந்திரா காந்தி அவர்கள் தான் அதை தொடங்கி வைக்கிறார். அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழித்து சோனியா காந்தி அரசியலுக்கு வராங்க. தன்னோட குடும்பம் வழக்கமாக போட்டியிடுற உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அமேதி தொகுதியில் அந்த சமயத்தில் பாஜகவை சேர்ந்த ஒருவர் வந்து மக்களவை உறுப்பினராக இருந்ததுனால வேற வழி இல்லாமல் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெல்லாரி அப்படின்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறாங்க. பெல்லாரி தொகுதி சென்னை மாகாணத்திலிருந்து கர்நாடகாவுக்கு உட்பட்ட தொகுதியாக மாறினது வரைக்கும் காங்கிரஸோட கோட்டையாக தான் இருந்தது. ஆனாலும் சோனியா காந்தி அவர்களுடைய வெற்றி ரொம்ப எளிதில் கிடைக்கல. அவங்களை எதிர்த்து போட்டியிட்ட பாஜகவை சேர்ந்த சுஷ்மா ஸ்வராஜை விட வெறும் 56,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றாங்க. இந்திரா காந்தி மற்றும் சோனியா காந்தி அவர்களை பின்பற்ற மாதிரி சோனியா காந்தி போட்டியிட்ட கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழித்து ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவினுடைய வயநாடு தொகுதியில் அதாவது தென்னிந்தியாவில் போட்டியிடுறாரு. ராகுல் காந்தி 2004 முதல் முறையாக அமேதி தொகுதியில் 3,90,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறாறு. இரண்டாவது முறை 2009 4,64,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறாரு. ஆனால் கடந்த மக்களவைத் தேர்தல் 2014 1,07,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்காரு. இதன் காரணமாக தான், பயத்தின் காரணமாக தான் வயநாடு தொகுதியிலையும் ராகுல் காந்தி போட்டியிடுறதா பாஜக தலைவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திரா போன்ற தென்னிந்திய மாவட்டங்களையும் தங்களோட கட்சியை வலுப்படுத்துறதுக்காக தான் அவர் அங்கே போட்டியிடுறாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வயநாட்டில் காங்கிரஸ் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க காரணத்தினால தான் ராகுல் காந்தி அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. 2009 உருவாக்கப்பட்ட இந்த வயநாட்டு தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த இரண்டு மக்களவைத் தேர்தல்களிலுமே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சானவாஸ் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. கடந்த ஆண்டு அவர் உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த தொகுதியில் தேர்தலுக்காக மக்கள் காத்திருக்கிறாங்க. மேலும் அந்த தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் இரண்டாவது இடத்துல இருந்திருக்கு. பாஜகவை சேர்ந்தவங்க வெறும் 10% ஓட்டு கூட வாங்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. காந்தி குடும்பத்தினுடைய இந்த அரசியல் போக்கு குறித்து அரசியல் விமர்சகர் பண்டாரு சீனிவாசா என்ன சொல்றாருன்னா, தேசிய அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களோட சொந்த மாநிலம் மட்டுமின்றி வேறொரு தொகுதியில் போட்டியிடுறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அவங்க தங்களோட அரசியல் கட்சி நாடு முழுவதும் வலுவோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான முடிவு எடுப்பாங்க. கடந்த மக்களவைத் தேர்தலில் கூட நரேந்திர மோடி அவர்கள் தன்னோட சொந்த மாநிலம் மட்டுமின்றி வாரணாசி தொகுதியிலும் போட்டியிட்டு இருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி அவர்களுடைய வாக்கு சதவீதம் வீழ்ச்சி பெறுவதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. போன முறை அமேதி தொகுதியில் தோல்வியுற்ற ஸ்மிருதி இரானி அவர்கள் இந்த முறை கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த தொகுதிக்கு அடிக்கடி போறதாகவும், தன்னுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரிக்க பல நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கிறதுனால இந்த முறை கடுமையான போட்டி அங்கே இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையை பார்க்குறப்ப தங்களோட குடும்பத்துக்கு விருப்பமான தொகுதிகளில் எப்பெல்லாம் போட்டி கடுமையாக இருக்கோ அப்பெல்லாம் தென்னிந்தியாவில் ஒரு தொகுதியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்கன்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே வருதுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம், இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் வரலாறு கொஞ்சமாவது பாருங்க. மத்தியில் பார்த்தீங்கன்னா பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுமே ஆட்சியில் இருந்திருக்காங்க. தமிழகத்தோட மக்களவைத் தேர்தல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும், ஒரு கட்சி இப்போ வேணான்னு சொல்லுவாங்க, அடுத்த தேர்தலில் பார்த்தா அந்த கட்சி கூடயே கூட்டணி வச்சுருப்பாங்க, அதுக்கடுத்த தேர்தலில் பார்த்தா திரும்ப பழைய கட்சி கூடயே கூட்டணி வச்சுருப்பாங்க. இதை நம்ம சகஜமாக கடந்த 30 வருடங்களில் பார்க்க முடியும். இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு
அதன் பிறகு யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். யார் உங்கள் தொகுதியில் வந்து நின்று ஜெயிச்சா உங்கள் தொகுதிக்கு நல்லது நடக்கும்னு நம்புறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.